வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் மஸ்ரூம் புலாவ் பண்ணியிருக்கேங்க, செம டேஸ்ட்டில். என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அதுக்கு தேவையான மஸ்ரூம் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு பிறகு இதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு பீஸாக கட் பண்ணால் போதும். பெருசாக இருந்தால் மூணு பீஸாக கட் பண்ணலாம். பெருசு பெருசாக இருந்தால் தாங்க நல்லா இருக்கும். பிறகு தக்காளி பழம் கட் பண்ணிக்கிறேன். தக்காளி பழம் விதையெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க, அப்படியே நம்ம கட் பண்ணி போடணும். மேலே இருக்கிற இந்த மேல் பாகத்தில் உள்ள அந்த ஹார்டாக இருக்கிற இடம் மட்டும் கட் பண்ணிட்டா போதும் நம்ம. அது எல்லாருக்குமே தெரியும், ஒரு சிலர் அப்படி போடுவாங்க. நானே கூட முந்தி போட்டுட்ருந்தேன், அதாவது வீட்டில் செய்யும்போது. அப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி அதை எடுத்துடணும்னு. அதனால் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சமைக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது புரியட்டும்னு நான் சொல்கிறேன். இப்போ புதினாலாம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பட்டை, லவங்கம், சோம்பு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு, இது இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சங்க. அதாவது அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுங்க. இது ஒரு 50-50 கிராம் இருக்கும். நான் ஒரு பாக்ஸு வாங்கினேன், மஸ்ரூம் வந்து ஒரு பாக்ஸ் தான் வாங்கினேன். அதனால் நான் அது ஒரு பாக்ஸே பாக்ஸுக்கு ஏற்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேங்க. இப்போ தக்காளி பழம் நான் அரைச்சி அந்த விழுதை எடுத்து வச்சுக்கிறேன். கட் பண்ணதும் போடணும், அரைச்ச விழுதும் போட்டால் நல்லா கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் சாதம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். நான் குக்கரில் தான் இப்போ செய்ய போகிறேங்க. கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு, கொஞ்சம் ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய் போடலாங்க. மராட்டி மொக்கு, பிறகு அன்னாசி மொக்கும் போடணும். கொஞ்சம் நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ தாளிக்கும் போது தான் போடணும். அரைக்கும் போது போட்டால் கொஞ்சம் கசப்பு நமக்கு தெரியும். அதனால் தாளிக்கும் போது தான் இந்த மராட்டி மொக்கும் அன்னாசி மொக்கும் போடணும். இப்போ பிரிஞ்சி இலை அது கொஞ்சம் போடணும். போட்டால் தாங்க ஒரு பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணுங்க வெங்காயம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா நமக்கு புலாவு கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பட்டை, லவங்கம், சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, அதாவது அரைச்ச விழுது இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ தக்காளி சேர்த்திடலாம். தக்காளி செப்சி நல்லா அதோட கலந்து விட்டு கொஞ்சம் வேக விடணுங்க. உப்பு இதெல்லாம் கலந்துக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி பழமும் வெந்துடும். இப்போ சிக்கன் மசாலா எடுத்துக்கிட்டேங்க நான். கரம் மசாலாவும் எடுத்துக்கலாம், இல்லைனா சிக்கன் மசாலா எடுத்துக்கலாம். அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன். பாருங்கள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுட்டேன், ஸ்கிப் ஆகிடுச்சு. மஞ்சத்தூளும் போடணும் கொஞ்சம் கலர் கிடைக்கிறதுக்காக. எல்லாம் போட்டு நல்லா பாருங்கள் எண்ணெயில் வதக்கணும். வதக்கிட்டு இப்போ தக்காளி பழம் கடைசியாக நான் அந்த பியூரியை சேர்த்திட்டேன். அதை நல்லா வதங்க விடணுங்க தக்காளி பழம் பியூரியை. நல்லா இப்போ நல்லா சூடாக இருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே வர மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மஸ்ரூம் அதில் கலந்துடலாம். அந்த மசாலும் மஸ்ரூமும் நல்லா கலந்து விட்டோம்னா மஸ்ரூமில் நல்ல ஒரு
டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. சாப்பிடும்போது மஸ்ரூம் வந்து சல்லுன்னு இல்லாமல் நல்லா ருசியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் விடணுங்க, ஒரு 2 நிமிஷமாவது விடணும். ஸோ பாருங்கள், நான் செட் ஆகிடுச்சி. இப்போ நான் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேங்க, ஒரு 2 கிளாஸ் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அது ஊற வச்சாச்சு, ஒரு 10 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக நான் சேர்த்த போகிறேன், ஏன்னா இந்த புலாவுக்கு அது டேஸ்ட் என்ஹான்ஸ் கிடைக்கும். அதனால தான் நான் இதை சேர்த்துறேன். பெங்களூரில் வந்து கஸ்தூரி மேத்தி போடாத ஆளே கிடையாது, எல்லாருமே கஸ்தூரி மேத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், அரிசி நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ அரிசியை இதில் போட போகிறேன். இப்போ ஒரு மெத்தட் ஒரு மாதிரி செய்வாங்க. தண்ணி கொதிக்க வச்ச பிறகு அரிசி போடுவாங்க. நானும் அப்படி தான் சிலதெல்லாம் பிரியாணி வேறு எதை ரைஸ் எல்லாம் செய்யும்போது அப்படி தான் செய்வேன். இது வந்து பெங்களூர் டைப்பில் செய்கிறதுனால நான் அங்கே இருக்கிறவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அது மாதிரி நான் இதை செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து அரிசியும் அந்த மசாலும் ஒன்றா கலந்து விடணுங்க. இப்போ கலந்து விட்டால் தான் அந்த அரிசியில் வந்து மசால் ஏறும். இப்போ தண்ணி பாருங்கள், பாசுமதி ரைஸ் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் உதிரி உதிரியாகவும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அதனால் கரெக்டான பதம் 1.5 2 எல்லாம் ஊற்றுனா கொஞ்சம் குடக்குடப்பு தன்மை வந்துடும். அதனால் இந்த மாதிரி 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. இப்போ கடைசியாக புதினாவும் கொத்தமல்லி தழையும் போட்டு குக்கர் மூடி மூடியாச்சு, அவ்வளோதாங்க. நெய் நான் போட்டுட்டேன், அதை ஸ்கிப் பண்ணிட்டேங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நெய் 1 ஸ்பூன் போடுங்க. இப்போ நல்லா வெந்துட்டு கிளறி விட்டுட்டுருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.